ரைட் சேப்பாக் டாஸ் ஜெயிச்சார் கௌஷிக் காந்தி ரைட் ஃபுல்லாக யூ டுக் போலிங் நான் சொல்லுவேன் பேட்டிங் பண்ணி ஸ்கோர் போடுங்கன்னு அன்லட் யூ ரெஸ்ட்ரிக் தம் டூ பிலோ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டின்னு பட் இது நூற்றி மூணுலேயே ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க அண்ட் தேர்ட்டி ஆல் அவுட் ஐ மீன் டோட்டலி அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் எக்ஸப்ட் தர் கேப்டன் ஹரி நிஷாந்த் ஃபிஃப்டி சிக்ஸ் அடிச்சார் நாற்பத்தாறு பால் அதுவும் ரெண்டு ஃபோர் மோ நாலு சிக்ஸு ஃப்ளூயண்டாக விளையாண்டார் பட் அவர் யாருமே சப்போர்ட் பண்ணல எதிரில் யாருமே நிற்கல ஃபார் எக்ஸாம்பல் மணி பாரதியிலேருந்து ஸ்ரீனிவாசன்லேருந்து விவேக் மோகித் ஹரி ஹரானி இவங்களாம் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டிட்டு வா சொல்கிறேன் பாருங்களா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஃபோர் என்ன பஸ் நம்பர் மாதிரி இருக்குது பார்க்குறீங்களா இல்லை எல்லாம் இந்த ரன்லெலாம் அவுட் ஆனாங்கெல்லாம் அண்டர் த்ரீ ஆல் அவுட்டு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது சாய் கிஷோர் ஃபோர் ஓவர்ஸ் ஃபோர்டீன் ரன்ஸ் த்ரீ விக்கெட்ஸ் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மூணு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்தார் ஃபோர்த்து சேஞ்சாக பட்டு ஹையர் லெவலில் விளையாடுறதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர் பெரிய பெரிய பிளேயர் கூடலாம் விளையாடிருக்கார் அவர் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருக்காரு இன்டர்நேஷனல் ஸ்டார் கூட இங்கே போது அதுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் அதுக்குன்னே உள்ள ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மேன் ஆஃப் த மேட்ச்சு அவர் அப்போ கூட சொன்னார் அவர் நான் கௌஷிக் காந்தி கேப்டனை கேட்டேன் நான் விக்கெட் எடுக்கணுமோ கன்டைன் பண்ணணுமா அதான் சரி நெகட்டிவ் போலிங் இருக்குது பாசிட்டிவ் போலிங் இருக்குது ஸ்கோரை கண்டென் பண்ணுமோ விக்கெட் எடுக்கணுமா அக்காடையில நீங்கள் போலிங் போடலாம் விவேக் அவுட் பண்ண தான் முக்கியம் ஏன்னா போன மேட்சில் விவேக் தான் கண்ணாமலாம் நடித்தார் பயங்கரமாக ஆறு சிக்ஸ்லாம் அவர் அவுட் ஆனோன்னே அவங்க பேக் போன் போயிடுச்சு ஸோ இப்போ கோட்டம் சாய் கிருஷ்ணர் தான் அவுட் பண்ணார் விவேக்கை ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர்டீன் த்ரீ விக்கெட்ஸ் அப்புறம் சித்தார்த்து அவர் ஓப்பனிங் போலிங் அவர் தான் போட்டார் அவரும் கிளாஸ் வீக்கம் ஃபோர் ஹவர்ஸ் நோ மெயின் செவன்டீன் ரன்ஸ் ஒரு விக்கெட்டு முடிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ பெரிய பெரிய பிளேயராக கபில் தேவ் வசிம் அக்ரம்லாம் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு பட் சே எல்லா இட் சி சே பாக் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஃபார் டூ ஓப்பனிங்கே சிக்ஸ்டி நைன் பொறுமையாக விளையாண்டாங்க நீட்டாக ஓப்பனிங் சிக்ஸ்டி நைன் முடிஞ்சு போச்சு எழுபது பர்சன்ட் ஆஃப் த ஸ்கோர் அவங்களே பண்ணிட்டாங்க ஓப்பனர்ஸ் கௌஷிக் காந்தியும் ஜெகதீஷனும் கௌஷிக் காந்தி கேப்டன்ஸ் நாக் ஃபிஃப்டி த்ரீ அப் ஃபார்ட்டி ஒன் பார் ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸு அண்ட் ஜெகதீஷன் ஈஸ்கோர்ட் அலி டுவெண்ட்டி ஒன் பட் என் நூறு ரனில் சிக்ஸ்டி நைன் பார்ட்னர்ஷிப் அப்புறம் ராதாகிருஷ்ணனும் சசிதேவும் த ஃபினிஷ் த ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோதான் ஆர் சுதீஷ் மட்டும் உங்களுக்கு டிடிக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு மணி இருபத்தி ரெண்டு ஒரு விக்கெட்டு ஒரு மணி வர போட்டார் ஸோ மொத்தத்தில் இதான் நடந்தது கௌஷிகாந்தி சொன்னார் வி ஆர் ஹாப்பி டு பி இந்த ஃபைனல் வி பிளே லைக் அ சாம்பியன்னு அஃப்கோர்ஸ் நானும் சொன்னது எ ப்ளே லைக் எ சாம்பியன் நோ தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன் ரெண்டு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரூபி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு ஃபைனலுக்கு ரெண்டு வாட்டி உங்களை அடிச்சுட்டு வந்திருக்காங்க டுவெல் பி டிஃப்ரெண்ட் பால் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனிவே அவர் டிஸப்பாயிண்டடாக பேசினார் அரி இஷாந்து நேச்சுரல் இருக்கும் இல்லையா அவ்வளோ தூரம் வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு வெளியில் பிளான் பண்ண நெக்ஸ்ட் இயர்னு ரைட் மொத்தத்தில் தான் இது நடந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்